வணக்கம். இது ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம். இன்னைக்கு நம்ம செல்ஃபி டைம் நிகழ்ச்சியில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சினிமாக்குள்ள வரும்போது இவருக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு எதுவுமே ஒண்ணு கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் சினிமால இருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. ஒரு கைடன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் சினிமாக்குள்ள வந்தாரு. ஆக்டர் ஆகணும், ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரே கோல் மட்டும்தான் இவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஆகி சக்சஸ் ஆயிருக்க அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். விஜய் சேதுபதி அவர்கள், விமல் இவங்களெல்லாம் அப்புறம் இவரும் அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், 2016 ஒரு மிகப்பெரிய ஹிட் படம், ஒரு கிரிட்டிக்கலி அக்லைம்டு படம், அந்த படத்தோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சோ எஸ், குற்றமை தண்டனை படத்தோட ப்ரொடியூசர் ஆக்டர் விதார்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை இது மூலமா சந்திக்கிறதுனால. நான் ஹீரோவா ஆகிறதுக்கு ஒரு காரணம் முத்து சலமன் சார் எவ்வளவு பெரிய விஷயமோ அதே மாதிரி எனக்கு கூட்டுப்படுறேன். தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோவா ஆகணும்னு அவரில் ஆக்டர் ஆகணும் அவ்வளோதான் எனக்கு இருந்தது. மைனாவுக்கு நானே ஹீரோ தேடி இருக்கேன், ஆனால் அந்த ஹீரோவை நானாக இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அஜித் சார் வந்து உங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாரு, டின்னர் கூப்பிட்றாரு, ஐயோ விட்டு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய சின்ன சின்ன வேடங்களில் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய ரீச் கொடுத்த படம் அப்படின்னா அது மைனா தான். ஸோ அந்த ஒரு ட்ரான்சிஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? இவ்வளோ நாள் வந்து நம்மளை யாருக்குமே தெரியாது, திடீர்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ், திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்லாம் வந்தாங்க, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, என்னன்னா இயக்குனர் பிரபு சல்மன் சாரும் நானும் வந்து நண்பர்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஆக்டர், நான் பேசிக்காக கூத்துப்பட்டில் தியேட்டர் ஆக்டராக இருந்தேன். ஆக்டிங் பற்றின அறிவு எனக்கு தியேட்டர் மட்டுமே எனக்கு இருந்தது. சினிமா பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிரபு சலமன் சார் தான் எனக்கு டீச் பண்ணது எல்லாமே. அந்த அறிமுகம் கிடச்சிது. என்னுடைய நாடகத்தை வந்து அவங்க பார்த்தாங்க. அப்போ குக்கிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அப்புறம் லீ லாடம் எல்லா படத்தையும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ். நான் ஹீரோவாக ஆகலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட்லாம் இல்லை, எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நான் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோவாக ஆகணும்னு வரல, ஆக்டர் ஆகணும் அவ்வளோதான் எனக்கு இருந்தது. பிரபு சலமன் சார் தான் நீ ஹீரோ ஆகலாம் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்ததும் அவர் தான், இந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்ததும் அவர் தான். அப்படி பண்ணதான் அந்த மைனா. ஆக்சுவலாக மைனா படம் பண்ணுறதுக்கு மைனாவுக்கு நானே ஹீரோ தேடி இருக்கேன். இந்த இப்படி ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கு ஹீரோ யாராவது பார்க்கலாம்னு சொல்லி நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள், ஆனால் அந்த ஹீரோவை நானாக இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. முதல் நாள் தியேட்டரில் போகும்போதே அந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. என் மைண்டில் இல்லை, டைரக்டர் மைண்டில் இருந்திருக்கலாம் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுங்க. அங்கே ஆடியன்ஸோடு படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க பயங்கரமாக கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட 6 வருடம் ஆயிடுச்சு, 6 வருஷமாக அந்த கொண்டாட்டம்னு நிற்கலை. மைனாவுக்கு அப்புறம் பெரிய ஒரு ஒரு மாறுதலான ஒரு படம் வந்தது குற்றமை தண்டனை. எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அப்போது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு. இப்போ எனக்கு குரங்கு பொம்மை வரும்போதும் கண்டிப்பாக இதெல்லாம் மறக்கடிச்சிட்டு இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற கிடாயின் கருணைமனு, என்னுடைய இதுக்கப்புறம் வர படங்கள் பூராமே வந்து கண்டிப்பாக என் கேரியருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் ஆக்டர்ஸ், பசுபதி சார், கலைராணி அக்கா, அப்புறம் ஜெயக்குமார் அண்ணா, குமரவேல் அண்ணா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க காலகட்டத்தில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது தியேட்டர் ஆக்டிங்க்கும் சினிமா ஆக்டிங்க்கும். ஏன்னா அவங்க தியேட்டரை வந்து ரொம்ப லார்ஜாக ரொம்ப பெருசாக பண்ணாங்க. நாங்கள் போகும்போது ட்ரைனிங் பார்த்தோம்னா எங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடச்சிது. அதே நேரம் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்புகள் கிடச்சிது, என்னென்னா இன்டிமேட்டான ஒரு தியேட்டர் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது ஒரு சின்ன தியேட்டரில் ஆடியன்ஸோட ரியாக்ட் பண்ணுற மாதிரி, கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி நாடகங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஒரு லைவான சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது இப்போ இவங்க நாடகம் ஆக்ட் பண்ணுறாங்களா இல்லை நம்ம ஏதோ ஒரு சம்பவத்தை நேராக பார்க்குறோமா, அந்த மனநிலைக்குள்ளே இருந்தது. அதனால் எங்களுக்கு சினிமாவுக்கு வரும்போது வந்து பெரிய ஒரு கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் பொதுவாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000 அல்ல, அந்த லாஸ்ட்டு சீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய வாய்ஸ் கேட்கணும், என்னோடய பர்ஃபார்மன்ஸ் தெரியணும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் தெரியணும்னா முகம் அவ்வளோ தூரம் தெரியாது. அப்போ பாடி லாங்குவேஜ் ரொம்ப பெருசாக இருக்கும், சின்ன விஷயங்களும் ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது அப்படியே சினிமா கொண்டு வந்தேன், சினிமா உங்களை க்ளோஸ் பண்ணிவிடும், ரொம்ப க்ளோஸாக எடுக்கிற ஒரு விஷயம். அது வந்து எனக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால எனக்கு பெரிய ஒரு
டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்டிங்குள்ளே வந்தது, சென்னைக்கு வந்தது, எல்லாமே வந்து தனியாக தான் வந்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க உங்களோட இந்த கோலில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக? என்னோட ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வருவாங்க, என்ன பண்ணுறான் பையன் அப்படின்னா, கூத்துக்குள்ள அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, அவனுக்கு என்ன இதாக வேலையை பார்க்க சொல்லுங்க, கல்யாணத்தை பண்ணுவீங்க, ரிலேஷன்ஸ்லாம் இதை பற்றி தான் பேச ஆரம்பித்தான். லைஃப்பில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தாங்க, செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா போயிட்டாங்க, இந்த குடும்பத்தை நான் இருந்து காப்பாற்றினேன், என்னால் இவ்வளோ தூரம் சம்பாதிச்சு இப்படி ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சுன்னா என் பிள்ளை அவங்க சம்பாதிச்சுப்பாங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பற்றி தெரியும், அவனுக்கு என்ன ஆசைப்படுறோம், அவன் தப்பாக போனால் தான் அது பண்ணாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு. அவர் எனக்கு கொடுத்த ஊக்கம் தான், நீ முயற்சி பண்ணு, எல்லாமே நடக்கும், உனக்கு பிடிச்ச அப்படி அப்படின்னு. நான் ஒரு 15 வயசு 16 வயசுலலாம் ஆக்டராக வரல, 20 வயசு உள்ள வெளில வந்து அப்புறம் நான் ஆக்டராக இருக்கேன். அதுக்கு வந்து எந்த ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லைன்னா இதில் வரவே முடியாது. ஏன்னா நான் இங்கே ஆக்டராக தேடும் போது சாப்பிட்றது கூட காசு எதுவும் இருக்காது. அது எங்கள் அப்பா வந்து சிங்கப்பூர்லேருந்து இருக்கில்ல, அந்த லெட்டரில் வந்து காசு வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க, அதை வச்சு செலவு பண்ணிப்போம். அப்புறம் இங்கே நான் அப்பப்போ பணம் இல்லைன்னா ஆக்டிங் டிரைவிங் போவேன், அந்த ஒரு ஒரு 500 ரூபா கிடைக்குதுன்னா ஓகே, ஒரு 10 நாளைக்கு செலவுக்கு சரியாயிடும்னு ஒரு 10 நாள் வாய்ப்பு தேடுறது, மறுபடியும் பணம் இல்லைன்னா மறுபடியும் ஆக்டிங் போகிறது. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா, பணத்துக்காக வண்டி ஓட்ட ஆரம்பிக்கல, ஆகா இது சரி வராது, உடனே லைசன்ஸ் தூக்கி ஊரில் கொடுத்துட்டேன். லைசன்ஸ் இருந்தால் தானே பண்ணுவோம், லைசன்ஸ் இல்லை வேணாம், நம்ம ஆக்டிங் தான் வரணும். அது என்ன வந்து நான் ஹீரோவாக ஆகிறதுக்கு ஒரு காரணம் பிரபு சலமன் சார் எவ்வளோ பெரிய விஷயமோ அதே மாதிரி எனக்கு கூத்துப்பட்டுறேன். அங்கே எனக்கு கரெக்டான ட்ரைனிங்கும் எனக்கு ஒரு அடையாளம் இருந்தது. ஏன்னா கூத்துப்பட்டுறலேருந்து வந்து பசுபதி அண்ணா வந்து பெருசாக பேசப்பட்டாங்க, கலையக்கா பேசப்பட்டாங்க, இதை வச்சு கூத்துப்பட்டுற மேலே ஒரு பார்வை இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆக்டர் ஆகணும்னா கூத்துப்பட்டுறை போ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. So yes, and so வீரம் படம் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படமா அமைஞ்சது இல்லையா, அஜித் கூட வந்து நடிச்சது, அந்த படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து அஜித் சார், அஜித் அண்ணா இப்போ அஜித் சார் தலையோட பெரிய ஃபேன் தான், பயங்கர ரொம்ப பெரியன். ஆனா எனக்கு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு தடவை அவரை நேரம் பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. திடீர்னு சுரேஷ் சந்திர அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி விதார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு 2-3 படம் போயிட்டுருக்கு, ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் அஜித் சார் கூட ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு இது ரோல் இருக்குது, உங்கள் கால் ஷீட்லாம் எப்படி இருக்குன்னு. என்னது நடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை வாங்க அப்படின்னா அப்படி தான் போனோம். அப்போது அது கமிட் ஆனோம், கமிட் ஆகிட்டு நான் பேப்பரில் படிக்கிறேன், எனக்கு தம்பி அனுப்பிச்ச ஒரு பையன் வந்து அஜித் சாரை வீட்டில் போய் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து போடுந்தான், அவன் போட்டான், நம்ம போய் பார்க்கணுன்னு அவர்கிட்ட கேட்குறேன், சார் நான் அஜித் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னா, அப்படியா நான் இருங்க பேசிட்டு வரேன் அப்படின்னு அப்பயே ஃபோன் பண்ணார். அஜித் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் விதார்த் நம்பரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு. அவர் என் நம்பர் விதார்த் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு இவர் அங்கே சொல்லிட்டுருக்காரு. அது எழுதுறது அஜித் சார், எனக்கு அது ஐயோ நம்ம நம்பரை வந்து அவர் தலை கேட்டுட்ருக்காருன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னார், சார் எப்போ சார் மீட் பண்ண, இல்லை இல்லை அவர் ஃபோன் பண்ணுறேன்னாரு, ஆனால் நம்ம ஷூட்லேயே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வீட்டில் போய் பார்த்துணும் சார் அப்படின்னேன், சார் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் நடிகர் சங்கம் வந்து ஒரு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது நடிகர் சங்கத்தில், அப்போது அவர் அஜித் சார் அங்கே வந்திருக்காரு, டிவியில் பார்த்தா அஜித் நானும் கிளம்பி போயிட்டேன். அங்கே போனோன்னா நான் வந்து என்னை பார்த்தோன்னு அவர் எந்திரிச்சு வந்தார், வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு எப்படி இருங்க விதார்த்தம்னா சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார், நல்லா இருக்கு, இப்போ கிளம்புறீங்க அப்போ நான் நாளைக்கு காலையில் கிளம்புறேன் சார், நான் நாளைக்கு நைட்டு வந்துடுவேன், நம்ம அங்கே மீட் பண்ணிக்கலாம், ஓகே ஓகே கரேன் கரேன் போங்க அப்படின்னாரு. இங்கே வந்து என்ன இன்டர்வியூலாம் அப்படி தான் கேட்குறாங்க, நான் என்ன சொன்னேன் எனக்கு இன்றைக்கி வரையும் தெரியாது, ஏன்னா எனக்கு அப்படியே மறந்துங்க அஜித் சார்கிட்டே பேசணும் அப்படியே நான் அவரே பார்த்துட்டே இருந்தேங்க. அப்புறம் மறுநாள் காலையில் நான் ஹைதராபாத் போயிட்டோம், ரூமில் இருக்கேன், அஜித் சார் எப்போ வருவார் வருவார் வருவார்னு ஒரு அதை பற்றியே நினப்பு, வேறு எந்த நினப்பும் இல்லை, அவர் எப்போ வருவார் இப்போ டயத்தை பார்த்துட்டு போகவே இல்லை, டைம் போகவே இல்லை. ஈவினிங் ஆச்சு, ஈவினிங் ஆனால் ஒரு 7 மணி ஆச்சு, சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 7-8 மணிக்கு வெளியில் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ சாப்பிட வந்து நம்ம ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அஜித் சார் வந்து உங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாரு, டின்னர் கூப்பிட்றாரு, ஐயோ இவன் ஆர்டர் எப்பா எல்லாம் கேன்சல் நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ போனோம் நான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்தோன்னு ஹக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு, சரி என்னென்னாலும் ஓகே அப்படின்னா. அப்போ ஒரு ஆர்டர் இருக்கும், அவரே மெனு பார்த்துட்டு எல்லாம் இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு பேர் நான் அவரையே பார்த்துட்ருக்கேன். எய்த்தாப்பில் இவர் சிவா சார் உட்காந்துருக்காரு, அவர் வந்து என்னை பார்க்குறாரு,
நான் அஜித் சார் பேசுறத அவருடைய கண்ணையும் வாயும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்துட்டேன், கண்ணுல தண்ணி வருது எனக்கு. அவரு வந்து சிவா சார் வந்து முடிச்சுட்டு வந்தேன், சார் என்ன சார் உங்களை என்னமோ லவ் பண்ற மாதிரி அப்படி பாக்குறாரு அப்படின்னு. நான் ஒண்ணுமே புரியல. முடிஞ்சு வெளில வரையில சிவா சார் தோல்ல கைப்பட்டு, வித்தார்த் இப்ப பாத்தீங்க இல்லையா, இதுதான் எனக்கு வேணும் ஸ்கிரீன்ல. உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்குங்கிறது நீங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு இதே இது எனக்கு ஸ்கிரீன்ல வந்தப்ப வேற எதுவுமே இல்லை. ஏன்னா முதல்ல எனக்கு கதை சொல்லும்போது கதையெல்லாம் வேண்டான்ட்டேன், நான் நடிக்கிறேன் அவ்வளவுதான். அவர் ரோலை பற்றி சொல்ல வந்தார், அதெல்லாம் விட்டுருங்க நான் நடிக்கிறேன்னு. இப்போ வந்து இதுதான் கேரக்டர் அப்படின்னு. ஆக்சுவலாக பொதுவாக வந்து என்ன இருக்குன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், கிட்டக்கு போயிட்டோம் வச்சுக்கலாம், சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும், அது நமக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சில கொஞ்சம் பின்னாடி வெளியில் வரும். ஆனால் எனக்கு அஜித் சார் எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதோ அதை விட ஜாஸ்தி பிடிக்க ஆரம்பிச்சது. முதல்ல ரசிகராக உள்ளே போனேன், வெளில வரையில் ஒரு தம்பியாக வந்தது இருக்குல்ல, அது பயங்கர ஹாப்பி. ஏன்னா நான் சுவிட்சர்லாந்து போகும்போது கூட வந்து சாங் இருக்க போகிறாங்க அஜித் சாருக்கும் தமிழ்நாம அவங்களுக்கு தான் சாங்கு. அப்போது என்கிட்ட கேட்டார், நீங்கள் சுவிஸ் போயிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சார் நான் போனது சிங்கப்பூர் மலேசியா போயிருக்கேன் அப்படின்னா. வரீங்களா அப்படின்னாரு. சார் வரேன் சார் அப்படின்னா. உடனே மறுநாள் ரெண்டு நாளில் கிளம்புறோம், உடனே டிக்கெட் போட்டு வீசா அப்ளை பண்ணி உடனே எடுத்து என்னை கூப்பிட்டு போனார். பத்து நாள் அவர் செலவில் கூட்டிகிட்டு போய் ஒரு 10 days ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஒரே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படமா வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்ட் படங்களா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபுல் கமர்ஷியல் ஆக்ஷன் பாட்டு டான்ஸ் அப்படிதான் படம் பண்ணணும்? கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியல் ஆசை இருக்கும். அது என்னமோ தெரியல, எனக்கு வர்றது பூரா வந்து இவரு இவருன்னா இப்படி ஆக்ட் பண்ணுவா இருப்பா அப்படி ஆக்ட் பண்ணுவா இருப்பான்னு கிளம்பி வர மாதிரி தான் வருது. எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும் ரொம்ப ஆசை. சாங்ஸ் பெருசா எனக்கு டான்ஸ் எல்லாம் பெருசா வராது, ஆனா பண்ணிடலாம். ஆக்ஷன்ஸ் வந்து ஓகே, நான் அதுக்கெலாம் பயிற்சிகள் எடுத்துருக்குறேன். இன்னும் இல்லாமல் நமக்கு வந்து, நான் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன், நல்ல கதைகளை புடிவான கிளாஸான மூவி வந்து பார்த்துருக்கோம், ஆனால் அதிகமாக பார்த்தது என்ன ஆக்ஷன் மூவிஸ், கமர்ஷியல் மூவிஸ் தான். அதை பார்த்துட்டு தியேட்டரில் அப்படியே வெளில வரலே சட்டில் வந்து அப்படி வருவோம். அந்த ஆசை நமக்கு அப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். அதுக்கான கதைகள் அமையணும். ஆக்டிங் தவிர்த்து வேற எதுலயாவது இந்த பாட்டு பாடுறது, பாட்டு எழுதுறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கதை எழுதுவேன், பாடல்கள் எழுதுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாடலாம் அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது எனக்கு. இந்த வண்டி படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரு சாங் வந்து நீங்க பாடுங்கன்னு. நான் ஐயோ ஏங்க, நான் பேசுறதே கஷ்டம், நீங்க வந்து பாட சொல்றேன். இல்லை சார் எனக்கு நீங்க பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. நான் அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பாடுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க பண்ணுறேன், நல்லா இருந்தால் அது படத்தில் வச்சுக்குவோம், நல்லா இல்லைன்னா அப்படியே எரேஸ் பண்ணிவிடுங்க, தயவுசெய்து வெளியில் விட்டுறாதீங்க அப்படின்னு. செய்யலான்னு ஒரு ஆசை தான். அது என்னென்னா, ஆசை செஞ்சு நல்லா இருந்தால் மக்கள்கிட்ட கொடுக்கலாம், மக்களை சோதிக்கக்கூடாது. அதனால் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் வந்து நடிச்சிருக்கீங்க. ஃபார் மைனா படத்தில் வந்து தம்பி ராமையா கூட, காடு அப்படிங்கிற படத்தில் வந்து சமுத்திரக்கனி கூட, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பாரதி ராஜா, இவங்க கூடலாம் நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து உங்களோட நடிப்பை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, இல்லை நீங்கள் ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிற உங்களையுமே வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? இல்லை இல்லை, கண்டிப்பாக நல்ல குணங்கள் வந்து பர்சனலாக மாற்றும். எனக்கே தெரியுங்க, வித்தார்த் அப்படின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற யாரும் என்ன பின்னாடி பார்க்கணும், நான் பாட்ட போதும் எனக்கே தெரியும். என்னென்னா, நான் ஊர்லேருந்து வந்திருக்கும்போது அதிகபட்சமாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு எனக்கு என்ன சொல்லுவோம், ஹோட்டலில் போனால் நிறைய பேர் இருக்காங்க, ஹோட்டலில் போனோடனே இட்லி இருக்கா, தோசை இருக்கா, சப்பாத்தி இருக்கா, பூரி இருக்கா, இதுதான் நமக்கு போனோடனே என்ன இருக்குன்னு நீங்கள் போய் ஹோட்டலில் நீங்கள் காலம் தொட்டு காலமாக நீங்களே போய் பாருங்கள். ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணினா நீங்கள் வாப்பா என்னப்பா இருக்குது அப்படின்னு தோசையில் ஒரு 40 items சொல்லிகிட்டே இருப்பான். அவர் ஒரு பிளேட் இட்லி கொடுப்பா, ஒரு ஆயில் இல்லாமல் ஒரு தோசை கொடு, இல்லைன்னா ஒரு ஆனியன் தோசை, இதுதான் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்போம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி ஃபுட்டில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஃபுட்டு வந்து நமக்கு நல்லதா கெட்டதான்னு இன்றைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லை. இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்ற ஆகாரங்கள் பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வந்து இயற்கை சார்ந்து இருக்கணும், அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டாங்க, இதெல்லாம் நான் வந்து என்ன நான் அனலைஸ் பண்ணுறேன், இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா கெட்டது, இந்த அறிவுலாம் எங்கேருந்து வந்தது? கண்டிப்பாக எனக்கு அதுக்கு முன்னாடி இல்லை. நான் இவங்களெல்லாம் சந்தித்தேன், இந்த கூத்துப்பட்டறைக்கு வந்தேன், இதோடைய அனுபவங்கள் தான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்கு. நான் வீட்டில் வந்தால்
எண்ணெய் வாங்குவது எண்ணெய் வாங்காத, எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணு, செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, நம்ம இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இவங்களோட சேர்ந்த போது இல்லையா, அந்த அனுபவங்கள் தான். அதனால் இந்த மாதிரி தம்பிராமன் அண்ணா, சமுத்திரக்கணி அண்ணா, பாரதிராஜா சார் இவங்களெல்லாம் பண்ணதில் ஆக்டிங்க்கும் எனக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. என்னோடய பர்சனலாக விதார்த்துங்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது தான். உங்கள் படங்கள் பார்த்துட்டு உங்கள் வைஃப் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ரிவ்யூ ஏதாவது கொடுப்பாங்களா உங்கள் படங்களுக்கு? ஆக்சுவலாக அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த ஒரே படம் வந்து குற்றமேதன்மை தான். அவங்களால அப்படி அழுதுட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, என்ன இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நமக்கு ஆக்சுவலாக அவங்க மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மா, என் தங்கச்சி, என் தம்பிங்க எல்லாருமே வந்து மைனா படம் பார்க்கல மொத மொத நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோர் ஃப்ரேமில் அந்த படத்தை கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ அவங்களாம் பார்த்துட்டு அவங்களால பேசவே முடியல, அவங்களுக்கு இன்னும் நம்ப முடியல. ஏன்னா நான் ரியலாக அப்படி கேரக்டர் கிடையாது, அவங்களுக்கு வந்து இன்னும் இவனா அப்படி நடிச்சிட்டான், அவங்களால இன்னும் நம்ப முடியல, இவன் இப்படி நடிப்பானா, இவன் இப்படி ஆக்ட் பண்ணான், இதெல்லாம் உள்ளே வச்சுருந்துருக்கிறானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது அவங்களுக்கு பெருசாக வியக்க வச்சது. அதுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு படங்கள்லாம் பார்க்கும்போது என்னோட ஆக்டிங், எங்கள் வீட்டில் பெரிய விமர்சனம் எங்கள் வீட்டில். ஸோ அவார்ட்ஸ் பற்றி எனக்காவது இந்த அவார்ட் வாங்கணும், இதுக்காக நம்ம இப்படி ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? தெரியல, நீங்கள் கேட்டபோது அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் தான் இருக்குது. அவர் மைனா பண்ணப்புறம் நான் அவார்டு வாங்கினேன் மைனாவுக்கு, நார்வேயில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன், அப்புறம் இங்கேயோ வாங்கினேன் அவார்டு, விஜய் டிவியில் வாங்கினேன். அப்போ தான் எனக்கு அந்த அவார்டு மேலே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பாராட்டு கிடச்சிது. அது மாதிரி இந்த பாராட்டு கடை அவார்டுங்கிறது வந்து அது பர்சனலாக வச்சுக்கிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற விஷயம். ஆனால் இன்றைக்கி மக்கள் கொடுக்குறாங்கள, அதுதான் எனக்கு பெருசாக தெரியுது. எனக்கு நேரடியாக பார்த்தோன்னே நிறைய சொல்லிடுவாங்க, முன்ன மாதிரிலாம் கிடையாது ஈஸி. அதுவும் இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் ட்விட்டர்லாம் வந்தோடனே நீங்கள் எதாவது பண்ணினா உடனே உங்களை கலாய்ச்சிட்டு வாங்க, என்ன என் மக்க மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, கிளியராக இருந்துடும், நம்மளுடைய கிரெடிட்ஸ் எல்லாமே அங்கே தெரிஞ்சிடும், நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோங்கிற எல்லாம் தெரிஞ்சிடும், நேரடியாக போங்க. அதனால் எனக்கு அதுதான், எனக்கு தியேட்டர்லேருந்து அந்த அனுபவம் இருக்குது. நாங்கள் ஒரு நாடகம் போட்டுட்டோன்னா அந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எல்லாருமே உட்காந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் இருக்குது, நீங்கள் இந்த பிளேயை வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு, நீங்கள் சரியாக பண்ணலன்னு அப்படியே மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க, தம்பி நீ சொதப்பிட்டப்பா, அவர் ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்னா. அப்போது அது வந்து எனக்கு இப்போ யாராவது நீங்கள் எனக்கு ஃபேஸ்புக்லேயோ இல்லை யாராவது நேரடியாக யாராவது ஒருத்தராவது வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சரியாக பண்ணுன்னு சொன்னால் எனக்கு வருத்தம்லாம் வராது, எனக்கு அது ஒரு பெரிய ஹர்ட்டெல்லாம் ஆகாது. ஏன்னா நான் அது முன்னாடியே அங்கே ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன். ஆனால் அதை நம்ம கன்சல்ட் பண்ணோம், அதை எடுத்துக்கணும், ஓ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்னு, அவருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயங்கள் இல்லைனா அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க. உங்களோட மற்ற இன்டர்வியூஸில் பார்க்கும்போது நீங்கள் அமைதி அப்படியே ரெண்டு வாரத்தை நாலு வாரம் இப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, எனக்கே வந்து கேட்க அவ்வளோதான், நான் இதுக்கப்புறம் இதை சொல்ல மாட்டாருன்ற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐபிசி தமிழ் சார்பாக உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு நாங்கள் வச்சுருக்கோம். பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐபிசி தமிழோட யூடியூப் சேனல்.